Welcome to CSGAB. Info Hub. We shall overcome. College Students and Graduates Association of the Blind. Tinagar Chennai. Telephone number 0442438628. மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் 2016. பார்வையற்ற கல்லூரி மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகள் சங்கத்திற்காக பதிவு செய்யப்பட்டது. வாசிப்பவர் பத்மாவதி ஆனந்த். அத்தியாயம் 4, திறன் மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்பு, ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். 19, தொழிற்பயிற்சி மற்றும் சுய வேலைவாய்ப்பு, வொகேஷனல் ட்ரைனிங் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். 1, உரிய அரசு ஊனமுற்ற நபர்களுக்கு தொழிற்பயிற்சி மற்றும் சுய வேலைவாய்ப்பு திட்டங்கள் மற்றும் ஏற்பாடுகளை உருவாக்குதல். இதில் குறிப்பாக சலுகை அடிப்படையில் கடன் வழங்குதல் மூலம் வேலைவாய்ப்பை ஏதுவாக்குதல் மற்றும் ஆதரவு அளித்தல். 2, உட்பிரிவு 1 கீழ் திட்டங்கள் மற்றும் செயல்திட்டங்களை வழங்குதல். 1, சமூக நீரோட்டத்தில் அனைத்து முறை சார்ந்த, முறை சாரா வேலைவாய்ப்பு மற்றும் திறன் பயிற்சி திட்டங்கள் மற்றும் செயல்திட்டங்களில் ஊனமுற்ற நபர்களை உள்ளடக்குதல். 2, ஊனமுற்ற நபருக்கு சிறப்பு பயிற்சியை பெறுவதற்கு போதுமான ஆதரவு மற்றும் வசதிகள் கிடைக்கப் பெறுவதை உறுதி செய்தல். 3, வளர்ச்சி குறைபாடு, நுண்ணறிவு திறன் குறைபாடு, 1க்கும் மேற்பட்ட ஊனம் மற்றும் புற உலக சிந்தனை இன்மை போன்றவற்றை உடைய ஊனமுற்ற நபர்களுக்கும் வேலை வாய்ப்புகளுக்கேற்ற செயல்திறன் பயிற்சி திட்டங்களை இணைத்தல். 4, சிறுகடன் உட்பட சலுகை அடிப்படையில் கடன் வழங்குதல், ஊனமுற்ற நபர்கள் தயாரித்த பொருட்களை சந்தைப்படுத்தல். 6, திறன் பயிற்சி மற்றும் சுய வேலை வாய்ப்பு அளித்ததன் மூலம் ஏற்பட்ட முன்னேற்றம் குறித்து ஊனமுற்ற நபர்களின் தொகுக்கப்படாத புள்ளி விவரங்களை பராமரித்தல். 20, வேலை வாய்ப்பில் பாகுபாடின்மை, நான் டிஸ்கிரிமினேஷன் இன் எம்ப்ளாய்மெண்ட். 1, வேலை வாய்ப்பு தொடர்பாக எந்த அம்சத்திலும் எந்த ஒரு அரசு நிறுவனமும் ஊனமுற்ற நபரை பாகுபடுத்தல் கூடாது. இருந்த போதிலும் உரிய அரசு எந்த ஒரு நிறுவனத்திலும் மேற்கொள்ளப்படும் பணிகளின் தன்மையை கருதி நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அறிவிக்கையின் மூலம் எந்த ஒரு நிறுவனத்திற்கும் இந்த சட்ட வாசகங்களிலிருந்து விலக்கு அளிக்கலாம். 2, ஊனமுற்ற பணியாளருக்கு ஒவ்வொரு அரசு நிறுவனமும் நியாயமான உள்ளடக்கமும் போதுமான அளவு தடைகளற்ற மற்றும் சுமூகமான சூழல் வழங்குதல். 3, ஊனத்தை மட்டுமே காரணம் காட்டி எந்த ஒரு நபருக்கும் பதவி உயர்வு மறுத்தலாகாது. 4, பணியாளர்கள் பணிகாலத்தின் போது ஊனமுற்றால் எந்த ஒரு அரசு நிறுவனமும் அவர் அல்லது அவளை பணியை விட்டு நீக்குவதோ அல்லது படிநிலை குறைத்தலோ கூடாது. இருப்பினும் பணியாளர் பணியின் போது ஊனமுற்றால் அந்த பணிக்கு தகுதி இல்லை என்றால் நிகரான சம்பளம் உள்ள இதர பணி பலன்கள் கொண்ட நிகரான பணிக்கு மாற்றுதல். இருப்பினும் எந்த பதவியிலும் பணியாளர் அனுசரிக்க முடியவில்லை என்றால் அவரை பதவி முதிர்வு நிலை அல்லது பணி ஓய்வு பெறும் வயது, இதில் எவை முன்னால் வருகிறதோ அதுவரையில் பணியில் தொடரலாம். 5, உரிய அரசு ஊனமுற்ற பணியாளர்களின் பணி நியமனம் மற்றும் பணி இடமாற்றம் குறித்து கொள்கையை உருவாக்குதல். 21, சம வாய்ப்பு கொள்கை, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி பாலிசி. 1, ஒவ்வொரு நிறுவனமும் மத்திய அரசு குறிப்பிட்டுள்ளபடி இந்த அத்தியாயத்தில் உள்ள வாசகங்களின்படி சம வாய்ப்பு கொள்கைகள் மீது எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை குறித்து விளக்கமாக அறிவிக்கை வெளியிடுதல். இரண்டு, ஒவ்வொரு நிறுவனமும் இக்கொள்கை குறித்து தலைமை ஆணையர் அல்லது மாநில ஆணையரிடம் கொள்கையின் நகலை பதிவு செய்தல் வேண்டும். 22, பதிவேடுகளை பராமரித்தல், மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். 1, ஒவ்வொரு நிறுவனமும் மத்திய அரசால் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த அத்தியாயத்தின் வாசகங்களின் படி படிவம் மற்றும் முறைகளுக்கு இணங்க ஊனமுற்ற நபர்கள் குறித்தும் வேலை செய்வதற்காக வழங்கப்பட்ட வசதிகள் மற்றும் பிற தேவையான தகவல்கள் தொடர்பான பதிவேடுகளை பராமரித்தல். 2, ஒவ்வொரு வேலைவாய்ப்பு அலுவலகமும் வேலை தேடும் ஊனமுற்ற நபர்கள் குறித்து பதிவேடுகள் பராமரித்தல்.
3. உட்பிரிவு 22.1 கீழ் பராமரிக்கப்படும் பதிவுகள் குறித்து உரிய அரசால் அங்கீகாரம் அளிக்கப்பட்ட நபர்களால் எல்லா நியாயமான நேரங்களிலும் ஆய்வுக்கு உட்பட்டதாகும். 23. குறைதீர் அதிகாரியை நியமித்தல், அப்பாயின்ட்மெண்ட் ஆஃப் கிரீவன்ஸ் ரெட்ரஸல் ஆபிசர். 1. பிரிவு 19 நோக்கம் நிறைவேறுவதற்காக ஒவ்வொரு அரசு நிறுவனமும் குறைதீர் அதிகாரி நியமனம் செய்து தலைமை ஆணையாளர் அல்லது மாநில ஆணையருக்கு குறைதீர் அதிகாரி நியமனம் குறித்து தகவல் அனுப்புதல். 2. எந்த ஒரு பாதிக்கப்பட்ட நபரும் பிரிவு 20 கடைபிடிக்காத அதிகாரி மீது குறைதீர் அதிகாரியிடம் புகார் செய்யலாம். அவர் இந்த பிரச்சினை குறித்து விசாரணை செய்து திருத்த நடவடிக்கை எடுத்தல். 3. மத்திய அரசால் புகார்களின் பதிவேட்டினை வரையறுக்கப்பட்ட முறையில் குறைதீர் அதிகாரி புகார்கள் குறித்து பதிவேடுகள் பராமரித்தல் மற்றும் ஒவ்வொரு புகாரையும் பதிவு செய்த 2 வாரத்திற்குள் விசாரிக்க வேண்டும். 4. பாதிக்கப்பட்ட ஊனமுற்ற ஆண் அல்லது பெண் அவர்கள் புகார் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை திருப்தி அளிக்கவில்லை என்றால் அவர்கள் ஊனமுற்ற நபர்களுக்கான மாவட்ட அளவிலான குழுவை அணுகலாம். Hi, let us see next post. Thank you for listening to the RPD Act 2016. And never forget to do subscribe.